செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீடு துடைக்கலாமா, வீடு கழுவலாமா, மாப் பண்ணலாமா, பூஜை சாமான்களை துடைக்கலாமா, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி சாதாரண விஷயம் அல்ல. தெய்வங்கள் வரும் நாள், நம்ம முன்னோர்கள் வந்து எட்டி பார்க்கும் நாள், வாழ்த்தி அருளோடு பொருளோடு வரம் கொடுக்கும் நாள், நல்லா இரு அப்படியே ஆகட்டும் சொல்லக்கூடிய எட்டு தேவதைகளும் வாழ்த்தி செல்லும் நாள் தான் இந்த செவ்வாய் வெள்ளி. செவ்வாய் வெள்ளிகளில் மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணலாம். செவ்வாய் வெள்ளிகள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறீங்களோ உங்கள் பூஜையில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிடலாம். எல்லாமே நம்ம தெய்வங்கள் உள்ளே வந்து பார்த்து ரசித்து அதையும் அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்தி வரம் கொடுத்து கொண்டு போகும் நாள். அதேமாரி முக்கியமாக இந்த பதிவில் முக்கியமாக சொல்லிடுறேன், வெள்ளிக்கிழமை எக்காரணம் கொண்டும் கொண்டால் நல்லது. அது மட்டும் விட்டுட்டு மற்ற எல்லாம் செஞ்சு பாருங்க, அவ்வளோ சூப்பராகும் வாழ்க்கை. வணக்கம், உங்கள் மாயன் செந்தில்குமார். இன்றைய பதிவு மிகவும் முக்கியமானது. நிறைய பேர் கேட்டிருக்கீங்க, இந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் நம்ம வீடு துடைக்கலாமா, வீடு கழுவலாமா, மாப் பண்ணலாமா, பூஜை சாமான்களை துடைக்கலாமா, இதெல்லாம் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. கண்டிப்பாக கூடாது. இதுவும் நம்ம முன்னோர்கள் சொன்ன முக்கியமான ஒரு விஷயந்தான். இது ஏன் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை துடைக்கக்கூடாதுன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய முன்னோர்கள் வரும் நாள், நம்மளுடைய தேவதைகள் வரும் நாள், நம்மளை சுற்றி இருக்கக்கூடிய எட்டு திக்கு தேவதைகளும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய, நமக்கு எல்லா வளத்தையும் கொடுக்கக்கூடிய அந்த வெளியில் இருக்கக்கூடிய ஜாலம்னு சொல்லுவாங்களே, ஜாலம்னு சொன்னீங்கன்னாக்கா இந்த மேஜிக் ஜாலம் கிடையாது, அண்ட சராசரங்கள் இருக்கும் அற்புதமான மின்காந்த சக்திகளையும் அங்கே இருக்கக்கூடிய சக்திகளையும் இழுத்து நம்ம உடலுக்கும் நாம் வாழ்கிற வீட்டுக்கும் நம்ம வீச்சு இருக்கக்கூடிய பொருள்களுக்கும் அந்த சக்தியை ஏற்றக்கூடிய நாள் செவ்வாய் வெள்ளி. ஸோ அந்த நாளில் பார்த்தீங்கன்னாக்கா எல்லோரும் நினச்சிட்ருப்பாங்க, இப்படி ஒரு அற்புதமான ஒரு நாளில் நம்ம வீடு சுத்தமாக தானே இருக்கணும், அந்த அற்புதமான நாள்னு சொல்கிறீங்க, அந்த இடத்துல நம்மளுடைய பூஜை பொருள்கள் சுத்தமானது இருக்கணும், அந்த அற்புதமான நாளில் நம்மளுடைய உடல் சுத்தமாக தானே இருக்கணும், அதாவது நம்மளுடைய எண்ணங்கள் சுத்தமானதாக இருக்கணும், அப்போ தானே அதெல்லாம் செய்யணும் கழுவணும் அப்படின்ற ஒரு லாஜிக் இருக்கு இல்லையா. அது கண்டிப்பாக ஒன்று தான். உண்மையான ஒரு தேவதைகள் வரும் நாள், நம்மளுடைய தெய்வங்கள் வரும் நாள், நம்மளுடைய முன்னோர்கள் வரும் நாள், நம்மளுடைய முத்தான எட்டு தேவதைகளும் வரும் நாள், இப்படி எல்லாமே வரும் நாள் அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க கொடுத்துட்டு போனோன்னே நம்ம அது வாஷ் பண்ணிடுறோம் இல்லையா, அதுவும் சேர்ந்து கரைந்து போகும். செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளை நம்ம வீடு கழுவுறது, அந்த வீடை துளக்கி வைக்கிறது அந்த நேரத்தில், அதனால தான் நம்ம முன்னாலே செஞ்சிடணும். அதாவது வெள்ளியா நம்ம என்ன பண்ணணும், வியாழன்லேயே செஞ்சு முடிச்சிடணும். செவ்வாவா நம்ம என்ன பண்ணணும், திங்கக்கிழமையே செஞ்சு முடிச்சிடணும். திங்கக்கிழமை இரவு ஃபுல்லாக எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிவிடுங்க. அந்த ஒரு நாள் நைட்டில் எல்லாமே எதுவும் டஸ்டாகிட போகிறது கிடையாது. இப்போ செவ்வாய்க்கிழமையில் வீடு கழுவக்கூடாது, துடைக்கக்கூடாது, இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, துடைச்சிட்டு போயிடும்னு சொல்கிறாங்க இல்லையா. அப்போ நம்ம என்ன பண்ணணும், திங்கக்கிழமை நைட்டு நல்லா க்ளீன் பண்ணி வச்சுட்டு நம்ம தூங்கிட்டு அடுத்த நாள் காலையில் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃப்ரெஷ்ஷாகவே விட்ருவோம். ஏன்னா காலையிலேயே எல்லா தெய்வங்களும் வர ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த நேரத்தில் வர நேரத்தில் அவங்கள வரவேற்க நம்ம காத்துக்கிட்டுக்கணும் ஒழிஞ்சு அப்போ போய் கழுவிக்கிட்டு சுத்தம் பண்ணிட்டுலாம் கொடுக்கக்கூடாது. ஏன்னால் தெய்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய தீட்டு துளக்கல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா எமர்ஜென்சிக்கு துடைச்சிக்கலாம். நைட்டு ஃபுல்லாக கழுவிட்டு நம்ம தூங்கிடுறோமே, தூங்கிட்டு எடுத்து வந்தால் டஸ்ட்டு நினைக்கிறாங்க. தூங்கி எழுந்திரித்தால் கழிவுகள் நம்ம உடல் மட்டும்தான் உரிமை ஒழிஞ்சு வீட்டுக்கோ பாத்திரங்களுக்கெல்லாம் கிடையாது. அதனால் என்ன பண்ணுறோம், முத நாளே சுத்தம் பண்ணி வச்சுட்டு, முத நாளே க்ளீன் பண்ணி வச்சுட்டு எல்லாத்தையும் நம்ம அடுத்த நாள் தெய்வத்திற்காகவும் நம்மளுடைய முன்னோர்களுக்காகவும் காத்து கொண்டிருக்க வேண்டும். எவ்வளோ வேணால் வேலை இருந்துட்டு போகுது, நம்ம அன்னைக்கு கழுவ வேண்டாம், டஸ்ட் விட்டுடுங்க. டஸ்ட்டெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்கி காற்றுல வந்துட்டு போகிற விஷயங்கள் தான். துளைக்க வைக்க வேண்டும், நம்மளுடைய முன்னோர்கள் வருவார்கள், தெய்வங்கள் அன்னைக்கு உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா வரவுடைய விருந்தாளியாகிய நம்மளுடைய தெய்வங்களை எப்படி வரவேற்க முடியும், நம்ம அவங்க எதிர்பார்ப்பாங்க. அதனால தான் இது முக்கியமான ஒரு லாஜிக். வருவர்களை வரவேற்று நம்மளுடைய அப்போ என்ன பண்ணும், விளக்கேற்றி வாங்க வாங்கன்னு உள்ளே கூப்பிட்டுருக்கும் பொழுது அன்றைக்கு விளக்கு ஏற்றுங்க, அன்னைக்கு துளக்க வேண்டாம். அதனால தான் செவ்வாய் வெளிகளில் முடிவெட்டக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, க்ளீன் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, செவ்வாயிலையும் அதே மாதிரி சொல்லுவாங்க. காரணம், வரும் நாளில் அவங்கள வரவேற்று கொண்டுறதுக்கு நம்ம வீட்டு வாசல்லையோ இல்லை வந்து தீபத்திலையோ தீபம் ஏற்றி வரவேற்று காத்து கொண்டு இருக்க வேண்டும். எல்லா தெய்வங்களும் வந்து வரம் கொடுத்துட்டு போவாங்க, வந்து ப்ளஸ் பண்ணிட்டு போவாங்க. ஆக நமக்காக காத்துட்ருக்காங்கப்பா இந்த மக்கள்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுவாங்க. இதுதான் உண்மையான ஒரு விஷயம். நம்ம அவங்க வர நேரத்தில் உட்காந்துட்டு வீடு துறக்கிக்கிட்டு வந்து வாசலில் தெய்வம் வந்து படியில் உள்ளே வரும்போது நம்ம அப்போ தான் பறக்குன்னு கூட்டிகிட்டு இருப்போம், கழுவி விட்டுட்டு இருப்போம். அவங்க என்ன பண்ணுவாங்க, வாங்கி இந்த எனர்ஜி அப்படி வாசலில் தூவும் பொழுது நம்ம கழுவி விடுறதுக்கு வசதி அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அதனால் இப்போ புரியுது அவங்களுக்கு லாஜிக், வரும் தேவதைகள் வந்து எனர்ஜி அப்படி வாசலில் போட்டு போகலாம், உள்ளே போட்டு போகலாம், லக் பாயிண்ட்டை உள்ளே தூக்கி போட்டு போகலாம். அப்போன்னு பார்த்து நம்ம அப்போ தான் அந்த விளக்க மாற்ற உட்காந்து டஸ்ட்டு தட்டிகிட்டு இருப்போம். அப்போன்னு பார்த்து நம்ம உட்காந்து க்ளீன் பண்ணிட்டு உட்காந்துட்ருப்போம். அப்போ தண்ணி அப்போ தான் பக்கெட் எடுத்து ஊற்றுவோம், நமக்கு தெரியாது எந்த நேரத்தில் வருவாங்க போடுவாங்கன்ட்டு. அதனால தான் அவங்க எந்த நிமிஷத்துலையும் எந்த நொடியிலையும் எந்த நேரத்துலையும் வருவாங்க அன்றைக்கி ஃபுல்லாக. அதனால் அப்படியே வாங்கன்னு வரவேற்று ஒரு விளக்கு ஏற்றி வச்சுட்டு நம்ம பாட்டி நம்ம வேலையை பார்த்துட்ருக்கலாம். அதனால தான் செவ்வாய் வெள்ளி இதை பண்ணக்கூடாது, இதை கழுவக்கூடாது, இதை பத்திரமாக வச்சிடணும் அப்படிங்கிற காலக்கணக்கு அன்றைக்கி சொல்லியிருக்காங்க. அன்றைக்கி கடன் கொடுக்கக்கூடாது, கடன் வாங்கக்கூடாது. ஏன்,
அன்றைக்கி வந்து எல்லாமே நமக்கு பாசிட்டிவ் வந்துகிட்டே இருக்கும். அந்த நேரத்தில் போய் நம்ம கொடுத்தோம்னா நம்மளுடைய பெருக்கம், நம்ம கையில் பணம் கொஞ்சோண்டு வச்சுருப்போம், அப்படியே ஆகட்டும் பெருகட்டும் சொல்லிட்டு போவாங்க, அது அப்படியே பெருகிட்டே இருக்கணும். அந்த நேரத்தில் நம்ம கொடுத்துட்டு இருக்கக்கூடாது. ஆனால் அதுக்காக எமர்ஜென்சி ஒருத்தவங்க வந்து கேட்குறாங்க, உயிர் போகிற நிமிடம் ஏதாவது கேட்குறாங்கன்னு, ஐயோ நீங்கள் செவ்வாய் வெளியெலாம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அடம் பிடிக்க வேண்டாம். அதுலேயும் ஒரு எக்ஸெப்ஷன் இருக்குது. ஒரு உயிரை காப்பாற்றுவதற்கும் ஒரு பெரிய மானத்தை காப்பாற்றுவதற்கும் ஒரு சூழ்நிலை நமக்கு மனசில் படுதுன்னா அன்றைக்கி கொடுக்கலாம். அன்றைக்கி நாள் கிழமெலாம் பார்க்க வேண்டாம், அது கடவுள் மன்னிக்கப்படும், அது கொடுக்கக்கூடிய கிஃப்ட்டு மாதிரி. ஸோ அதனால் நல்லா பார்த்துக்கோ. ஒருத்தவங்க வந்து எமர்ஜென்சி கேட்குறாங்கன்னு நம்ம மூளை நமக்கு ஐடென்டிஃபை பண்ணும். இது வந்து முக்கியமாகவே அவங்க முக்கியமாக கேட்குறாங்க, உயிர் போகிற சமாச்சாரம், ஒரு ஆப்ரேஷனுக்கு வந்து திடீர்னு வந்து கேட்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம வந்துட்டு உதவி செய்யக்கூடாது, செவ்வாய் வெள்ளி பார்க்கக்கூடாதுலாம் பார்க்கக்கூடாது. கடவுள் அதையும் நோட் பண்ணுவாங்க, நீ உதவி செய்கிறீங்களா, அதையும் அவங்க நின்று பார்த்துட்ருப்பாங்க. அதனால் முக்கியமான ஒரு காரியங்கிறது நம்ம மைண்டுக்கு தெரியும், அப்போ அந்த மாதிரி ஹெல்ப்லாம் பண்ணலாம். அதுக்கு வந்து அந்த நாட்கிழமை எக்ஸ்பென்ஷன் கிடையாது. அதே மாதிரி அந்த செவ்வாய் வெள்ளிக்கிழமையில் பூ எவ்வளோ பூஜை அறையில் எவ்வளோ நல்ல பூ வாங்கி வைக்க முடியுமோ, மல்லிகைப்பூ, வாசம் நிறைந்த பூர்களை வந்து செவ்வாய் வெள்ளிக்கிழமை வாங்கி வைக்கலாம். செவ்வாய் வெள்ளிகளில் மந்திரங்கள் வந்து பார்த்திங்கன்னா பிரதிஷ்டை பண்ணலாம். செவ்வாய் வெள்ளிகள் என்னென்ன நல்ல காரியங்கள் செய்கிறீங்களோ உங்கள் பூஜையில் ஒரு பேப்பரில் எழுதி வச்சிடலாம். எல்லாமே நம்ம தெய்வங்கள் உள்ளே வந்து பார்த்து ரசித்து அதையும் அப்படியே ஆகட்டும் என்று வாழ்த்தி வரம் கொடுத்து கொண்டு போகும் நாள். அப்போது இது வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை கிடையாது, ஒவ்வொரு வாரமும் வரக்கூடிய செவ்வாய் வெள்ளி சாதாரண விஷயம் அல்ல. நமக்கு தான் மறந்துடும், நமக்கு வந்து 7 நாட்கள் அப்படின்னு நினச்சிக்கிறோம். அதில் 2 நாள் செவ்வாய் வெள்ளி மிகவும் உன்னதமான நாள், தெய்வங்கள் வரும் நாள், நம்ம முன்னோர்கள் வந்து எட்டி பார்க்கும் நாள், வாழ்த்தி அருளோடு பொருளோடு வரம் கொடுக்கும் நாள், நல்லா இரு அப்படியே ஆகட்டும் சொல்லக்கூடிய 8 தேவதைகளும் வாழ்த்தி செல்லும் நாள் தான் இந்த செவ்வாய் வெள்ளி. அதனால தான் அன்னைக்கு ஒரு நாள் ரெஸ்ட் கொடுத்துட்டு நம்ம அவங்களுக்கு வாழ்த்திட்டே வரவேற்று அப்படி வச்சு வீட்டில் ஒரு கெஸ்ட் வந்தாங்கன்னா எப்படி அழகாக வந்து வரவேற்று உள்ளே வைக்கிறோம். அந்த மாதிரி பூஜை அறை அன்றைக்கி சுத்தமாக இருக்கட்டும், முத நாளே பண்ணி வச்சுருங்க, தப்பு கிடையாது. அன்றைக்கி தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை, முத நாளே க்ளீன் பண்ணி வச்சுருங்க, வச்சு பாருங்கள், இதை மெயின்டைன் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக வீட்டில் சுபட்சமும் செல்வமும் வளமும் குபேர செல்வமும் எல்லா ஐஸ்வர்யங்களும் அஷ்ட தெய்வதைகளும் அஷ்ட திக்குகளும் நமக்கு வசமாகி வாழ்த்தி வழிவிடும். அதுதான் அற்புதம். இந்த செவ்வாய் வழிகளை கரெக்டாக பேலன்ஸ் பண்ணணும். அதேமாரி முக்கியமாக இந்த பதிவில் முக்கியமாக சொல்லிடுறேன், இந்த செவ்வாயை விட்டுவிடுங்க, வெள்ளிக்கிழமை தாம்பத்தியம் கூடாது. இது வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் இந்த பதிவு, வெள்ளிக்கிழமை எக்காரணம் கொண்டும் தாம்பத்தியத்தை நிறுத்தி கொண்டால் நல்லது, அது மட்டும் விட்டுட்டு மற்றதெல்லாம் செஞ்சு பாருங்கள், அவ்வளோ சூப்பராகும் வாழ்க்கை. அந்த ஒரு நாள் முக்கியமான நாள், அது நான் முக்கியமான பதிவாக நான் சொல்கிறேன். அன்னைக்கு மட்டும் தாம்பத்தியம் வேண்டாம், அந்த நாளில் மட்டும் அழகாக ஸ்கிப் பண்ணிவிட்டு வருடம் ஃபுல்லாக நீங்கள் எப்படி வேணாலும் சந்தோஷமாக இருங்க, வாழ்க்கையில் வளமும் வளமும் உங்களுக்கு வந்தே சீரும். தெய்வத்தில் சீரும் சிறப்பமாய் தெய்வங்கள் வரம் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. சீராய் சிறுத்தாய் சிறுக்கும் அப்படிம்பாங்க, அந்த சீராய்ங்கிறது அழகாய், சிறுத்தாய்ங்கிறது வந்து அழகாக அப்படின் சக்குன்னு சொல்லுவாங்க இல்லையா, கருத்தாய்னா எல்லா வகையான கருத்துக்களும் வந்து சேரும். அதனால தான் இந்த பதிவு முக்கியமானது என்று சொன்னேன். செய்து வளம் பெறுங்கள், நல்ல விஷயத்தை மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.